ரூல் கரு என்ற திட்டத்தை மூலமாக இன்றைக்கு 142 அடிக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றக்கூடிய நிலையில் எப்பொழுதும் திமுகவுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு ராசி உண்டு. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்பொழுதுமே இந்த அணை பிரச்சனையில், காவிரி ஆற்று பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, பாலாற்று பிரச்சனையில் கவனம் செலுத்துவது கிடையாது. இதனால் விவசாயிகளும் மக்களும் மிகப்பெரிய தொல்லனா சுயரத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, 5 மாவட்ட மக்களுடைய எண்ணங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இது வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்தார், கேரள முதலமைச்சர் சந்தித்தார், பரிசு கொடுத்தார், நினைவு பரிசு கொடுத்தார் என்ற அடிப்படை இல்லாமல், அவங்களுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கமாக இருக்கின்ற பிரணாய் விஜயன் அவர்களும் நல்ல தீர்வை இந்த 5 மாவட்ட மக்களுக்கும் தருவார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுகிற இந்த சூழ்நிலையில், ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுகிறது, அந்த மக்களுடைய பரிசாக மதுரை உட்பட 5 மாவட்ட மக்களுக்கும் பரிசாக, ஓணம் பண்டிகை பரிசாக 142 அடியிலிருந்து ஏற்றுக்கொள்வதற்கும், கூடுதலாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும், மரங்களை வெட்டிக்கொள்வதற்கும், பேபி அணை பராமரிப்பிலே முழு கவனம் செலுத்துவதற்கு, தமிழக அரசுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதற்கும் அந்தவுடைய கேரள முதல்வர் நல்ல ஒரு பதிலை சொல்லுவார் என்று நான் கருதுகிறேன். நாங்கள் ஏற்கனவே இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எல்லாம் தெரிந்தவர். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், மாண்புமிகு அம்மாவோடு பயணித்தவர், மாண்புமிகு அம்மாவுடைய பள்ளியிலே படித்த ஒரு சிறந்த மாணவர். அதனால் தான் 4 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறார். அவர் எது நல்லது இந்த இயக்கத்திற்கு, எது கழக தொண்டர்களுக்கு எது நல்லதோ அதை அவர் நிறைவேற்றுவார். நான் சொல்லிட்டேன், ஏங்க நான் தான் சொல்லிட்டேன், நீ ஏன் இப்போ தேர்தலுக்கு 3 ஆண்டுகள் இருக்கு, ஏன் அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணுறீங்க? அதுக்குள்ளே காலங்கள் இத்தனையோ மாற இருக்கிறது. இப்போவே இந்த ஆட்சி மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. ஏறத்தாழ 1 ஆண்டு காலமாக நல்ல மழை பெய்கிறது, நல்ல மழை பொழிவு இருக்கிறது, நீர் பற்றாக்குறையே இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தமிழக அரசு இன்றைக்கு மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதியை இதை நிறைவேற்றவில்லை. இதை முக்கியமான வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமல் மெத்தனமாக இருக்கிறது. அத்தனை தரப்பிலும் அதிகாரி மட்டத்திலும் சரி, மக்கள் மத்தியிலும் இந்த அரசு அவப்பெயரைத்தான் சம்பாதித்திருக்கிறது.